வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க. தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க முயற்சிக்கணும். அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சேமிக்காமல் விட்டோம்னா ஃப்யூச்சரில் இன்னுமே அதிகமாகிறப்ப நம்ம அப்போ ஃபீல் பண்ணுவோம் முன்னாடியே வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம 3 மாதத்தில் 1 கிராம் தங்கம் எப்படி வாங்கலாம், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களாலேயும் 3 மாதத்துக்கு 1 தடவை 1 கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும். அதுக்கான பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், எல்ஐசி பாலிசிஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கால்குலேஷன், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷனலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வீடியோஸ் அது மூலமா நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம பண்ணால் நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். குறிப்பாக குறைந்த வருமானம் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பிகினர்ஸ், இப்போ தான் வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, அது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தங்கத்தை சேமிக்க முடியும். பட் நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோன்றது பொறுத்து தான். நமக்கான கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எவ்வளவு தங்கம் சேமிக்கணும் அது வந்து எப்படின்னா நம்மளோட வருமானத்தை பொறுத்து. பிகாஸ் நம்மளோட வருமானம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், நமக்கான செலவுகள் என்ன, கமிட்மெண்ட்ஸ் என்னன்றதும் நமக்கு தெரியும். நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கறதும், அந்த அமௌண்ட்ல நம்ம தங்கத்துல எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஆகுற செலவுல கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம வந்து கோல்டு காயினா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். சோ அந்த மாதிரி சேவ் பண்றப்ப ஃபியூச்சருக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப கோல்டு காயின் நம்ம வாங்குறதுக்கு எவ்வளவு நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் இதுல வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் 3 மாசத்துல சேமிக்க போறோம். ஏன்னா குறைமான வருமானம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தங்க விற்கிற வலையில் மாதம் மாதம் 1 கிராம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஸோ 3 மாதத்துக்கு 1 தடவையாவது 1 கிராம் தங்கம் வாங்குகிறோம் அப்படின்ற நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக தங்கத்தை வந்து சேமிக்க முடியும். இதுக்கு 3 மாதம் நான் சொன்னேன். ஸோ அந்த 3 மாதமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவ் பண்ண போகிறோம். பிகாஸ் டெய்லி சேவ் பண்ணுறது தான் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா நம்ம தினமும் ஆகிற செலவில் முதல்ல இந்த பணத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். அது மூலயமா நமக்கு ஆகிற செலவையும் நம்ம குறைக்க முடியும். டெய்லி சேமிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நம்ம எடுத்து வச்சாலே போதும். நார்மலாக 1 கிராம் கோல்டு அப்படின்னாலே 7000 ரூபாய் ஆகுது, 8000 ரூபாய் ஆகுதுன்னா நம்ம அவ்வளோ பணம் இல்லை, நம்ம வாங்காமல் விட்டுருவோம். பட் டெய்லி கொஞ்சமாக பணம் எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும், நம்ம டெய்லி சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கோல்டோட ரேட் என்னன்னு தெரியணும், வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க காயினுக்கு, அண்ட் ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு 1 கிராம்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேமிக்கலான்றதை ஈஸியாக அரைவ் பண்ணலாம். ஸோ கோல்டோட ரேட் வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ரேட் நாளைக்கு இருக்காது, அதே மாதிரி ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். பட் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இந்த ரேட் இருக்குன்னு. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான், இப்போ 3 மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இன்றைக்கி இருக்கிற விலையை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி 28 ஜூன் 2024, இன்றைக்கி 1 கிராம்க்கான விலை என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காயின் வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிராம்க்கான தங்கத்துக்குரிய ரேட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6666 ரூபாய். ஸோ ஒரு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்றைக்கான ரேட் வந்து இதுதான். அண்ட் இதுக்கு வேஸ்டேஜ், இப்போ காயினாக நம்ம வாங்குகிறோன்னா 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அந்த 2% வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133 ரூபாய் வருது. அண்ட் இந்த அமௌண்ட்டு ரெண்டும் சேர்த்தோன்னா 6799 ரூபாய் வருது. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு 3% வேஸ்டேஜ் போடுவாங்க. டைரெக்டாக நமக்கு 1 கிராம் காயினுக்கான அமௌண்ட்லேருந்து வேஸ்டேஜ் இது ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க, வேஸ்டேஜ் வர அமௌண்ட்டையும்
சேர்த்து மொத்தமாக வர அமௌண்ட்டுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒரு 204 ரூபா வருது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்தோன்னா 1 கிராம் கோல்டு காயின் இன்றைக்கி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7003 ரூபா ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட் ரேட்டு. ஜென்ரலாக நான் வந்து ஜிஆர்டியில் தான் நிறைய வாங்குவேன். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 30-50 ரூபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது எக்ஸாக்ட் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி வாங்குறப்ப நமக்கு இன்னும் ஒரு 50 ரூபீஸ் கிட்ட நமக்கு சேவ் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபா தேவைப்படும் நமக்கு 1 கிராம் கோல்டு காயின் இன்னைக்கு தேதி வாங்குறதுக்கு. இப்போ நம்மளோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ், அதாவது 3 மாதத்தில் நம்ம 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கோலு. அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு 7000 ரூபா தேவைப்படுது. இன்னும் 3 மாதங்கிறப்ப கோல்டோட ரேட் கண்டிப்பாக ஏறும். ஸோ ஏறப்பவும் நம்ம 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம சேவ் பண்ணணும். அப்போ நான் இதில் வந்து 7500 ரூபான்னு போட்டிருக்கேன். நம்ம ஒரு 1 இயர் லாங்கானால் நம்ம இன்னும் அதிகமாக சேமிக்கணும், ஏன்னா கோல்டோட ரேட் ஏறும். பட் 3 மாதங்கிறதுனால நான் ஒரு 500 ரூபா அதிகப்படுத்தியிருக்கேன். ஸோ 7500 ரூபா அப்படின்ற அமௌண்ட் வந்து நம்ம 1 கிராமுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமோட ரேட்டு 7200 ரூபா வந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போட்டால் நமக்கு 7500 ரூபா தான் வரும். ஸோ அதை பிளான் பண்ணி 3 மாதத்தில் நம்ம இந்த 7500 ரூபாவை சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போது 3 மாதத்தில் 7500 ரூபானா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்மளது டெய்லி சேவிங் பிளானு. ஸோ 7500 ÷ 90 போட்டோம் அப்படின்னா 83.33 ரூபா வருது. இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 85 ரூபா வந்து ஒரு நாளைக்கு சேமித்தா போதும் நம்மளால் இந்த கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 85 ரூபா தினமும் எடுத்து வைங்க, 90 நாள் அதாவது 3 மாதம் நம்ம அப்படி எடுத்து வச்சோம்னா நமக்கு சேர்ற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7650 ரூபா. ஸோ நம்ம 7500 ரூபா சேவ் பண்ணணும்னு நினச்சோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால 7650 ரூபா வருது. ஸோ கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்மளால் 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஈஸியாக வாங்க முடியும். இது வந்து 90 டேஸில் நம்ம வாங்குகிறோம், அதாவது 3 மாதத்தில் 1 கிராம் கோல்டு. இந்த பிளான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னால் கோல்டு காயின் வாங்க முடியுது, நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து சேமிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு 1 கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம 1 வருஷத்தில் 4 முறை இதே மாதிரி சேவிங் பிளானை வந்து நம்ம சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 1 வருஷத்தில் 4 வாட்டி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளால் 4 கிராம் வந்து கோல்டு வந்து சேமிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து 1 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் வந்து நம்ம சேமிக்க முடியும். 3 மாதத்துக்கு 1 கிராம் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து அமௌண்ட்டை சேமித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5 சவரன் 1 வருஷத்தில் சேமிக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தங்கம் எதுவும் சேமிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த ஈஸி மெத்தடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு 1 தடவை 1 கிராமும் 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிராமும் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.